இன்னைக்கு நடிகர் விஜயோட சொந்தக்காரரும் திரைப்பட தயாரிப்பாளருமான சேவியர் பிரிட்டோவோட வீட்லையும் அவரோட அலுவலகத்திலையும் வருமான வரித்துறையினர் சோதனை பண்ணிட்டு வராங்க. சரி, எதுக்கு இந்த திடீர் சோதனைன்னு பார்க்கலாம். லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் விஜய் மற்றும் விஜய் சேதுபதி நடிப்பில் வெளியான மாஸ்டர் படத்தை ஜேவியர் பிட்டோ தான் தயாரிச்சிருக்காரு. அது மட்டும் இல்லாமல் இவர் நடிகர் விஜயோட நெருங்கிய சொந்தக்காரரும் கூட. நமது மதுரை நாகமலை புதுக்கோட்டையில் December 9 முதல் லட்சுமி ஹோம் அப்ளையன்சஸ் அண்ட் பர்னிச்சரின் புதிய கிளை திருப்பு விழா சலுகையாக சுபமுகூர்த்த சீர்வரிசை ஆஃபர் மற்றும் ஒவ்வொரு பர்ச்சேஸுக்கும் நிச்சய பரிசு உண்டு. இவர் திரைப்படங்களில் முதலீடு செய்யறது மட்டும் இல்லாமல் சில தொழில்களும் செஞ்சுட்டு வந்துட்டு இருக்காரு. இந்த நிலையில சீனா செல்போன் நிறுவனங்கள் வரி ஏய்ப்பு செய்யறதா வந்த தகவலை வச்சு நம்ம நாட்டில் இருக்கிற ஓப்போ ஜாமி நிறுவனங்களில் வருமான வரித்துறையினர் சோதனை நடத்தினாங்க. சரி, அதுக்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம்னு பார்த்தா, அதில் சில செல்போன் உதிரி பாகங்கள் தயாரிக்கிற நிறுவனம் சென்னையில் இருக்குது. அந்த நிறுவனங்களுக்கு சொந்தக்காரர் ஜேவியர் பிட்டோ தான். அதனால் வரி ஏய்ப்பு நடந்த புகார்களில் இவரோட நிறுவனங்களும் இருக்குது. இந்த புகாரை வச்சு இன்னைக்கு வருமான வரித்துறையினர் ஜேவியர் பிட்டோ வீட்லேயும் அலுவலகத்திலையும் வருமான வரித்துறையினர் சோதனை பண்ணிட்டு வராங்க. சென்னை பக்கத்தில் இருக்கிற திருப்பூரில் ஸ்கூல் ஒன்று கட்டி வந்துட்டுருக்காரு ஜேவியர் பிட்டோ. கொஞ்ச நாளைக்கு முன்னாடி நடிகர் விஜய் அந்த ஸ்கூலை சுற்றி பார்க்க போயிருக்காரு. அதில் இருந்து ஏழை குழந்தைகளுக்காக இலவசமாக படிக்க விஜய் தான் அந்த ஸ்கூலை கட்டிட்டு இருக்கிறதா ஒரு வதந்தி பரவச்சுங்கிறது குறிப்பிடத்தக்கது. இது மாதிரியான இன்னும் பல செய்திகளை தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் நியூஸ் டிஎன்னுடன்.